நடந்து போகிறார். காரில் போனால் கூட விளம்பரம் கிடைக்காது, நடந்து போகிறார். ஏதோ செய்தி ஆகுது இல்லையா? ஆகவே அப்புறம் அங்கே போய் அம்பேத்கருக்கு மாலை போட்டுட்டு இதை சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ நீ விளம்பரத்தை தவிர உனக்கு வேறு என்ன இருந்தது? இது நீ மாத்திரம் விளம்பரம் ஃபுல்லாக வேறு யாரும் அவர் என்ன கேட்குறாரு? மற்ற கட்சி பண்ணால் அதுக்கு பேர் வந்து மதிக்கிறது, நான் பண்ணால் விளம்பரமா அப்படிங்கிற ஒரு இப்படி பண்ணால் விளம்பரம் தான். பெரியார் வெளியில் வந்தவர் தான் அம்பேத்கர்னு சொல்லுவேன். பெரியாரும் அம்பேத்கரும் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டுக்கால இருந்தாங்க. நான் எதுக்கு இந்த கேள்வி கேட்குறேன்னா, டிஎம்கேவோட மேடைகள்லையும் மாநாடுகள்லையும் பெரியாருடைய படம் இருக்குது, அண்ணாவோட படம் இருக்குது, ஆனால் அம்பேத்கருடைய படம் மட்டும் இல்லையே. காலாவதியான நடிகைகள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்குது. கவர்ச்சி நடிகைகள்லாம் கூப்பிட்டு வந்து கவர்ச்சி கொண்டு வராராம். கிழமிகளை கூட்டு வந்து இப்போ கவர்ச்சி காட்டினா யாருங்க பார்ப்போம்? கரண்ட்டில் இருக்கக்கூடிய நடிகைகளை கூட்டு வரணுங்கிறீங்க? ஆமாம், அப்போ தான் நம்ம உங்களுக்கு கட்சியில் ஏதோ இருக்குதுன்னு அர்த்தம். ஓ, கௌதமியாவா கூட்டு வந்துருங்க? கௌதமி ஒருத்தர் தான் அதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு நடுத்தர வயசு கிழவி. தமிழக அரசியல் களம் எப்போயுமே சூடாக தான் இருக்கும். அந்த சூடு குறையாத அளவுக்கு எழுப்பப்படக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா விமர்சனங்கள் தான். அப்படிப்பட்ட விமர்சனங்களை ரொம்ப அழகாகவும் ஆழமாகவும் வைக்கிறதுல மிகவும் முன்னோடி முதன்மையானவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான். பிரசாத் சிக்னேச்சரில் வந்து நேரடியாக வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யறதுக்கு வந்ததுக்காக எங்களுடைய முதலில் எங்களுடைய அன்பு வணக்கங்கள் சார். சார், டிசம்பர் 6 அப்படிங்கிறது வரலாற்றில் ரொம்ப முக்கியமான நாள். எதுன்னு கேட்டிங்கன்னா, பாபர் மசூதி இடிப்பு தினமும் அந்த நாள் தான், அம்பேத்கருடைய நினைவு நாளும் அந்த நாள் தான். அம்பேத்கரோட நினைவு தினத்தில் அம்பேத்கரோட சிலைக்கு நடந்தே போய் மாலை போடுறாரு தமிழ்நாட்டினுடைய பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை. அது மட்டும் இல்லாமல் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு வார்த்தை வேற சொல்கிறாரு பேட்டியில், அம்பேத்கர் வந்து அனைவருக்கும் பொதுவானவர், அதில் வந்து ஒரு தனிப்பட்ட கட்சி வந்து கொண்டாட முடியாது. அந்த விதத்தில் வந்து சில கட்சிகள் அம்பேத்கரை வந்து வியாபாரம் செய்யுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வேற பதிவு பண்ணுறாரு. அவருடைய கருத்தை பற்றி உங்களுடைய கருத்து? இவர் என்ன பண்ணுறாரு? அண்ணாமலை நடந்தே போய் மாலை போட்டிருக்காருல, அது வியாபாரம் இல்லையா? மாலை போட்டுனா வீட்டில் கூட ஒரு படத்தில் அப்படியே போட்டு அதை வந்து போஸ்ட் கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லையா? அவர் அம்பேத்கர் மேலே அவருக்கு அவ்வளோ மரியாதை இருந்ததுன்னா வீட்டில் ஒரு படத்தை வச்சு அந்த படத்துக்கு மாலையை போட்டு கும்பிட்டு போயிருக்கலாமே. அதை இப்போ பெரிய செய்தியை ஆக்குறாரு, வியாபாரம் தானே அது. இவர் மாத்திரம் வியாபாரம் பண்ண மாதிரி அவனும் பண்ணக்கூடாதா? அதிகாரிங்க, அவருக்கு என்ன தெரியும்? ரூல் பேசுவார், அதெல்லாம் பெருசாகிடுவோம். பாபரி மசூதி இடித்த விஷயத்தில் அந்த இடத்துல ராமர் பிறந்தார்னு ஒரு அலகாபாத்தில் இருந்த ஒரு ஜட்ஜு அவர் தீர்ப்பு வழங்கும் போது அவர் என்ன சொன்னார்னா, 1000 கோடி வருஷத்துக்கு முன்னாடி ராமர் அந்த இடத்துல தான் பிறந்தார், 3 மணிக்கு பிறந்தாருன்னாரு. அது கலைஞர் சொன்னார், பக்கத்துலேயே இருந்து பிரசவம் பார்த்த மாதிரி சொல்கிறாரு, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, 1000 கோடி வருஷம் உயிரோடு வேறு இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த நீதிபதியை கிண்டல் பண்ணார். அதே மாதிரி இந்த பாபரி மசூதியை இடிக்கணுங்கிறதுக்காக ஊர்வலமெல்லாம் போய் எல்லாம் பண்ணி பெரிய விளம்பரத்தை எல்லாம் கொண்டு வந்தவர் அத்வானி. இன்றைக்கி அத்வானி கதியை பார்த்தீங்களா? அடையாளம் தெரியாமல் கிடக்கிறாரு. நரசிம்மராவ் இப்போ ஏற்பட்ட புகழோடு வெளியே போய் சேர்ந்தார். ஆக பாபரி மசூதியில் எவனா கை வச்சான்னா என்ன ஆகுங்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் நல்ல எடுத்துக்காட்டு. பகுத்தருக்கு அப்பாற்பட்டு பேசுகிறாங்க, தொட்ட வந்து நாசமாக போனான், அதுதான் ஆச்சு. நரசிம்மராவ் அசிங்கமாக பேரை கெடுத்துக்கிட்டு போனார், அனாதையாக போனார் அத்வானி. ஆக பாபரி மசூதியில் கை வச்சிங்கன்னா இதுதான் உங்களுடைய அரசியல் அப்படிங்கிறத அது காட்டிடுச்சு. பார்க்கலாம் இப்போ அதுக்கு அங்கே கோயில் கட்டிக்கிட்டு இருக்கிற அமித்ஷாவும் நரேந்திர மோடிக்கு என்ன ஆகுதுங்கிறது அப்புறம் பார்ப்போம். இது அண்ணாமலை இது வந்து ஒரு அம்பேத்கர் வீட்டுக்கு போய் இது பண்ணுறதை விட அவர் அம்பேத்கருடைய நினைவுக்கு என்ன பண்ணியிருக்கலாம் தெரியுமா? தன்னுடைய வீட்டுக்கு பல பட்டியலத்தை சேர்ந்தவர்கள் ஒரு 50 பேர்த்த கூட்டிகிட்டு வந்து வீட்டில் நடு வீட்டில் உட்கார வச்சு உணவெல்லாம் கொடுத்து அவர்களோட கட்டி பிடிச்சி தழுவி ஒரு போஸெல்லாம் கொடுத்துருந்தாருன்னா, ஆ சரி, அம்பேத்கருடைய கொள்கையை ஏற்று பட்டியலினத்த மக்களுக்கு தான் ஒரு ஆதரவாக இருப்பவன், அவர்களை வேறுபடுத்தி பார்க்கவில்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு காட்டியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். நடந்து போகிறார், காரில் போனால் கூட விளம்பரம் கிடைக்காது, நடந்து போகிறார். ஏதோ செய்தி ஆகுது இல்லையா? ஆகவே அப்புறம் அங்கே போய் அம்பேத்கருக்கு மாலை போட்டுட்டு இதை சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ விளம்பரத்தை தவிர உனக்கு வேறு என்ன இருந்தது?
நீ மாத்திரம் விளம்பரம் பண்ணல, வேற யாரும் பண்ணல. அவர் என்ன கேக்குறாரு, மற்ற கட்சி பண்ணா அதுக்கு பேர் வந்து மதிக்கிறது, நான் பண்ணா விளம்பரமா அப்படிங்கிற ஒரு. இப்படி பண்ணா விளம்பரம் தான். இப்போ எத்தனையோ பேர் போட்டிருக்காங்க, மாலை போட்டிருக்காங்க. இதான் இப்போ நான் கூட தான் அம்பேத்கருக்கு நிறையா மரியாதையெல்லாம் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து விளம்பரப்படுத்திக்குவாங்களா? அம்பேத்கர் மேலே மரியாதை இருந்தனா அவரோட கொள்கையை ஏற்று அந்த கொள்கையின் அடிப்படையில் நீ நடந்தீன்னா நீ மரியாதை கொடுக்கறதா அர்த்தம். அவர் கொள்கையெல்லாம் தூக்கி எதுக்கு மெதிச்சு குப்பையில் போட்டு போட்டு கொடுத்து விட்டு அவர் படத்துக்கு மாலை போட்டால் என்ன அர்த்தம்? அம்பேத்கர் வந்து அப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய கட்சியாக, ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய டிஎம்கே வந்து அம்பேத்கருக்கு மரியாதை கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்களா? பெரியார் கொடுக்குற மரியாதைக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்? இல்லை, நான் பெரியார் அம்பேத்கர் யார்? நான் என்ன கேட்குறேன்னா, பெரியார் கொடுத்த மரியாதையை அம்பேத்கருக்கு நம்ம ஊர்லேயே பெரியாருடைய அம்பேத்கருடைய கொள்கையை வந்து அவரை விட அவருக்கு முன்னோடி வந்து பெரியார். பெரியார் தான் அதுக்கு முழு முதல் முன்னோடி. இன்னொன்று சொல்லட்டுமா, ராமானுஜரை கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? அவர் தாங்க இவங்க எல்லாத்துக்கும் முன்னோடி. அந்த ராமானுஜர் தாங்க பட்டியலினத்து மக்களுக்கும் போய் வேதங்கள் போய் சேரணும்னு போய் கோயிலே நின்று சொன்னவங்க. அந்த ஆள் புரட்சி துறவியில் எடுத்தீங்கன்னா அந்த ஆள் தான். அவருடைய வழியில் வந்தவர் தான் நான் வந்து பெரியாரையே சொல்லுவேன். பெரியார் வழியில் வந்தவர் தான் அம்பேத்கர்னு சொல்லுவேன். பெரியாரும் அம்பேத்கரும் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டுக்காரில் இருந்தாங்க. நான் எதுக்கு இந்த கேள்வி கேட்குறேன்னா, டிஎம்கேவோட மேடைகள்லையும் மாநாடுகள்லையும் பெரியாருடைய படம் இருக்குது, அண்ணாவோட படம் இருக்குது, ஆனால் அம்பேத்கருடைய படம் மட்டும் இல்லையே. எதுக்காக அம்பேத்கர் படத்தை எதுக்காக வைக்கணும்? பெரியாருடைய கொள்கை தான் அம்பேத்கருடைய கொள்கை. பெரியாருடைய கொள்கையை வச்சிருக்கும்போது பெரியாரை வந்து தன்னுடைய தலைவனாகவும் நண்பனாகவும் ஏற்றுக்கொண்ட அம்பேத்கருக்கு பெரியாரையே வச்சுருக்கும்போது அம்பேத்கரை வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? கொள்கை தானே உங்களுக்கு முக்கியம், உருவங்களாக முக்கியம். இப்போ வந்து சிவபெருமானை வந்து நீங்கள் கும்பிடுறீங்க, பட்டத்தீட்டிங்கன்னாவே சிவனை கும்பிட்றதா தானே அர்த்தம். லிங்கத்தையும் எடுத்து கழுத்தில் மாட்டிக்கிறீங்களா? அது மாதிரி தான் பெரியாரை வச்சாக்கா என்ன, அம்பேத்கரை வச்சா என்ன, எல்லாம் ஒன்று தான். இதுக்காக அம்பேத்கர்கிட்ட போய் அப்போ தான் விளம்பரம் ஆகுது. ஏயா பெரியார் சொன்னதை தான் அம்பேத்கர் செஞ்சார், அம்பேத்கர் சொன்னதை தான் பெரியாரும் சொன்னார். அப்படி இருக்கும் பெரியாரை விட்டுட்டு நீ அம்பேத்கரை வேறு என்னத்துக்கு தே, அப்போ அது அப்போ தான் விளம்பரம் ஆகுது. அப்போ தான் இந்த அண்ணாமலை சொல்கிற குற்றச்சாட்டு வருது. அது தேவையில்லை. நாங்கள் வந்து செயல்முறையில் இப்போ அம்பேத்கருடைய கொள்கைகளை வந்து அந்த கட்சி ஏற்றுக்கிட்டு அந்த கட்சி வந்து அந்த பட்டியலினத்திற்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அம்பேத்கர் படத்தை கூட வழங்க வேண்டிய அவசியம் இல்லை, பெரியார் படத்தை கூட வழங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு நடக்கும்போது அதுதான் எங்களை சிறந்த வழிபாடு. இதே அண்ணாமலை என்ன கேள்வி கேட்குறாருன்னா, மத்திய அரசு வந்து நிறைய திட்டங்களை வந்து தமிழக மக்களுக்காக கொடுக்குது, ஆனால் அதையெல்லாம் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி டிஎம்கே கவர்மெண்ட் மறைக்குதுன்னு இடையில ஒரு குற்றச்சாட்டு சுமத்தியிருந்தார். என்னுடைய கேள்வி என்னன்னா, மத்திய அரசு அப்படி தமிழ்நாட்டுக்காக என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, அதை எதை தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஎம்கே வந்து ஸ்டிக்கர் ஒட்டி மறைக்குது, அப்படி செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்குன்னு கேட்குறேன். அவங்க ஒரே சிம்பாலிக்காக சொல்லியிருக்காரு, நீட் தேர்வு கொண்டு வந்தாங்க இல்லையா, அது தமிழ் இனமத்தில் இல்லை, மனித இனத்துக்கே விரோதமான ஒரு இது. அதை வந்து சட்டம் போட்டு தடுக்கிறாங்க, ஸ்டிக்கர் ஓட்டு தடுக்கிறாங்க, அதான் சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து ஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க, அதனால் வந்து இன்றைக்கி அவங்களே ஒத்துக்கிறாங்க. 500,000 தொழில் டிமானிட்டைசேஷனில் 500,000 தொழில் காணாமல் போச்சு. அதை எதிர்த்து இவங்க தீர்மானம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் தான் அவர் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். மத்திய அரசு கொண்டு வர்ற கெட்ட திட்டங்களையெல்லாம் ஸ்டிக்கர் போட்டு ஒட்டுறாங்கங்கிறத மறைமுகமாக திமுக பாராட்டியிருக்காருன்னு நினைக்கிறேன். இது விளம்பரம்னு சொன்னோடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அண்ணாமலை வந்து சார்ஜ் எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கவர்ச்சிகரமான திட்டங்கள், முக்கியமாக பார்த்திங்கன்னா சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியில் வந்து இணைகிறாங்க. இது தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு கால் ஊன்றுறதுக்கு பாஜகவுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? யாரெல்லாம் வந்து எந்த நடிகை வந்து குஷ்பு வந்திருக்காங்க, அப்புறம் கேபி சுந்தரம்பல் வந்தாங்களா, டிஆர் ராஜகுமார் வந்திருக்காங்களா, கண்ணாம்பா வந்திருக்காங்களா? இல்லை சொல்கிறாங்க, காலாவதிக்கே தெரியும், காலாவதி ஆலயம் நமிதா, என் வயசு ஆளுங்க ரசிச்ச ஆளுங்க. இன்னைக்கு யாருங்க கதாநாயகி? இன்னைக்கு இருக்கிற கதாநாயகி ராஷ்மி காமந்தனாங்கிறாங்க, அப்புறம் கீர்த்தி சுரேஷுங்கிறாங்க. இது மாதிரி ஆட்கள்லாம் சின்ன சின்ன பொண்ணுகள்லாம் இவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து போன ஜென்மத்தில் எங்கள் தாத்தா சார் ரசித்த கதாநாயகிகள் கேபி சுந்தராமலையெல்லாம் கூப்பிட்டு வந்தாக்கா, என்னங்க அர்த்தம்? காலாவதியான நடிகைகள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறது, கவர்ச்சி நடிகைகள்லாம் கூப்பிட்டு வந்து கவர்ச்சி கொண்டு வராராம், கிழமிகளை கூப்பிட்டு வந்து இப்போ கவர்ச்சி காட்டினா யாருங்க பார்ப்போம்? கரண்ட்ல இருக்கக்கூடிய நடிகளை கூட்டு வரணும். ஆமா, அப்பதான் நம்ம உங்களுக்கு கட்சியில் ஏதோ இருக்குதுன்னு அர்த்தம். ஓ, கௌதமியா கூட்டு வந்துருங்க, கௌதமி ஒருத்தர் தான் அதுல எனக்கு தெரிஞ்சு ஒரு நடுத்தர வயசு கிழவி, மற்ற எல்லாமே கெழுட்டு வயசு கிழவிங்க. அதுங்களை கூட்டிகிட்டு வருது, சிரிப்பு தான் வருது. இந்த